அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. கண்களும் பணிக்க கைகளை குவித்தே நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். புதிய மனதையும் புதிய இதயத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் நாம் புதிய மனிதர்களாக புதிய இதயத்தோடு புதிய மனதோடு நாம் கடவுளை ஆராதிக்கிற போது, கடவுளை தேடுகிற போது, நாம் அவருடைய அன்பில் அவருடைய இரக்கத்தில் அவருடைய மன்னிப்பில் என்னாலும் வாழ முடியும் என்பதை இன்று நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே நாம் புதிய இதயத்தை புதிய மனதை நாம் பெற்றுக்கொள்ள, கடந்த காலத்திலே கடவுளுக்கு விரோதமாய் நம்முடைய சொல் செயல் நம்முடைய கடமையில் தவறியதால் நாம் செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் திரும்பி பார்த்து நாம் சொல்லும் செயலும் ஒன்றாகிட கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாய் நாம் வாழ புனித அந்தோணியார் வழியாக இந்த தெய்வீக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தூய மர நிகழ்வுகளை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன், நம்மீது ரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே உமது திரு அவையை முடிவில்லாம் பெரியிறக்கத்தால் காத்திருளவும் ஏனெனில் உம்மாலன்றி சாவுக்கு உரிய மனித இனம் வீச்சியுறும். அது என்றும் உதவிகளால் தீமைகளிலிருந்து விடுவிக்கப்படவும் மீட்புக்கு உரிய வற்றருக்கு இட்டு செல்லப்படவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை சுற்றுடர்கள் 10 16-20 முடிய. எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள். அவர் தம் கட்டளைக்கு செவி சாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திரு முன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனம் வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இறை ஆவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தங்களியை செம்மைப்படுத்துவோம்.
படுத்துவோர் கடவுளின் வீட்டை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் வீட்டை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பழிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிவளிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் நாட்டு கிடாய்களையோ நான் ஏற்று கொள்வதில்லை. வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் வீட்டை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் வீட்டை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்கு முறையை வெறுக்கிறீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோ கடவுளின் வீட்டை கம்பளியை செம்மைப்படுத்தோ கடவுளின் வீட்டை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவரென உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். தம் வழியை செம்மைப்படுத்துவோ கடவுளின் வீட்டை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோ கடவுளின் வீட்டை கண்டடைவர். என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் வீட்டை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோ கடவுளின் வீட்டை கண்டடைவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. புனிதமத்தை எழுதின செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றே உமக்கே. அதிகாரம் 23 இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர், ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுவார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய வலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கின்றார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகின்றார்கள், அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகின்றார்கள், விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகின்றார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே, நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வலதுகரத்தை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் வாழ்வு, இயேசுவே நம் வாழ்வு. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, அந்தோணியாருடைய திருப்பெயரால் ஏதோ நாம் இந்த ஆலயத்திலே கூடி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த தவக்காலத்தில் சிறப்பாக நம்மை கழுவி நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு புதிய உள்ளத்தையும் புதிய மனதையும் புதிய இதயத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்று கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. யார் புதிய இதயத்தை பெற்றுக்கொள்வார்கள்? யார் புதிய மனதோடு வாழ முடியும்? இன்றைய உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உள்ளம், நம்முடைய மனது தவக்காலம் வந்துவிட்டாலே நாம் பாடல் பாட ஆரம்பித்து விடுகிறோம். கல்லான இதயத்தை எடுத்து வீடு என்னை. அப்ப நாமளே ஒத்துக்கிறோம், கல்லான இதயத்தை. நம்முடைய இதயங்கள் எல்லாம் கல்லான இதயம், அதனாலதான் மீண்டும் பாடுகிறோம். கள் மனம் கரைய கண்களும் பணிக்க. இன்னைக்கு கல் மனம், இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில கல்லு, பிடிவாதம். விடுதலை பயண நூலிலே 33:3 வசனத்திலே நாம வாசிக்கிறோம், கடவுள் சொல்லுகிறார், வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை நீங்கள் காண்பீர்கள், அங்கே நீங்கள் போவீர்கள், ஆனால் நான் உங்களோடு வரமாட்டேன். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், நீங்கள் திமிர்வாதம் பிடித்தவர்கள். கடவுளே சொல்றார், கடவுளுக்கே தெரியும் நம்மெல்லாம் யாரு. இன்னைக்கு நம்மளாம் டைலாக் விடுவோம், என்னை பத்தி உனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியும், நம்மளை பத்தி ஊருக்கே தெரியும், நம்மெல்லாம் யாரு, நம்மெல்லாம் யாரு. நம்ம கேள்வி கேட்டோம் என்றால் நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம்,
பரிசேயர்கள் சதுசேயர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் சொல்வதை போல செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்வதை போல செய்யாதீர்கள். சொல் ஒன்று, செயல் ஒன்று. பிரியமானவர்களே, யாருடைய வாழ்க்கையிலே சொல் ஒன்று செயல் ஒன்று இருக்கிறதோ அவர்களால் சந்தோஷமாகவே இருக்கவே முடியாது, அவர்களால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. அவர்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே 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 என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அழைத்தாலும், எசையா புத்தகம் 1 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பாராமுகத்தினராய் இருப்பேன். இன்னைக்கு அந்தோனியார் ஆண்டவர் இயேசுவை கூப்பிட்டார், இயேசுவும் வந்தார். அந்தோனியார் கோடி அற்புதங்கள் செய்தார். எதனால்? அவருடைய சொல்லும் அவருடைய செயலும் ஒன்றாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்தார், அவர் செய்ததைத்தான் சொன்னார். அவர் சொன்னதெல்லாம் இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் நாமம். அவர் இயேசுவுக்காகவே வாழ்ந்தார். இன்னைக்கு நாம் எதை பேசுகிறோம், நாம் எதை செய்கின்றோம்? சொல்லொன்று செயல் ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால் நாம் கடவுளுடைய ஆசி பெற்ற மனிதர்களாக இருக்கவே முடியாது. ஆக யாருடைய ஜெபம் கேட்கப்படும், யாரை கடவுள் கண்ணோக்குவார், யாருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும் என்றால், இன்னைக்கு கடவுள் சொல்லுகிறார், புதிய மனது, புதிய இதயம். யார் சொல் செயல் இவற்றை ஒன்றாக சேர்த்து செயல்படுகிறார்களோ அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாகவே இருப்பார்கள். அவர்களுடைய ஜெபம் உன்னதத்தில் கேட்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்திலே எசையா வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் தீய உள்ளத்தோடு, தீய நாட்டத்தோடு, சொல்லொன்று செயலொன்று இப்படி வாழ்கிற போது உங்கள் ஜெபம் உன்னதத்தில் கேட்கப்படார். ஆகவே நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், தவக்காலம் வந்தாலே நம்ம எல்லாம் பக்தி பரவசமாகி விடுவோம். ஆண்டவரை பார்த்து கேட்போம், வரம் கேட்டு வருகின்றே நீரைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. ஆண்டவர்கிட்ட வரம் கேட்டு வருகிறோம், ஆனால் வரம் கேட்டு வருகிற போது நாம் என்ன செய்ய வேண்டும்? பகை சோழும் இதயத்தின் சுவரை எல்லாம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் உள்ளத்திலே பகை இருக்கிறதா? உன் உள்ளத்திலே தீங்கு இருக்கிறதா? உன் உள்ளத்திலே ஆணவம் இருக்கிறதா? உன் உள்ளத்திலே அகங்காரம் இருக்கிறதா? இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்கார். இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். உங்களை கழுவி தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் எசையா புத்தகத்திலே 1 அதிகாரத்திலே என்ற முதல் வாசகத்திலே, உங்களை கழுவி தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்தோனியார் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்கின்றார். ஏனெனில் நம்மை அழைத்த கடவுள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் தூயவர். அவர் எதற்காக நம்மை படைத்தார்? பரிசுத்தமுள்ள மக்களாக வாழத்தான் நம்மை படைத்திருக்கிறார். ஆகவே பரிசுத்தமுள்ள மக்களாக நாம் இருக்கிற போது நாம் எதை கடவுளிடம் கேட்டாலும் அதை நிச்சயமாய் கொடுப்பார். ஏன் நம் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று முதல் வாசகத்திலே எசையா இறைவாக்கினர் சொல்லுகிறார், நீங்கள் நன்மை செய்தலை விட்டுவிட்டு நீங்கள் தீமையைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நன்மையை நாடி தேடுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாபெரும் அழைப்பை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு மனைவி ஒரு சன்னியாசி கிட்ட போயிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க, என் வீட்டுக்காரர் டெய்லி சண்டை போடுறார், என் வீட்டுக்காரோட வாழவே பிடிக்கல, அவரை எப்படியாவது மாற்றணும். தொடக்கத்தில் என்னை கல்யாணம் பண்ணும் போது அவரை போல ஒரு சந்தோஷமான மனுஷன் யாரும் இல்லை, நான் சொன்னதெல்லாம் செய்வார், அவ்வளவு பாசமான ஒரு கணவர், அவ்வளவு சந்தோஷமான ஒரு கணவர், என் கணவர் சொக்க தங்கம், என் கணவரை போல யாருமே கிடையாது. ஆனால் பழக பழக போக போக அவர் மாறிவிட்டார், என் மேல பாசமே இல்லை, என் மேல அன்பே கிடையாது, எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு, எப்படியாவது அவரை மாத்தணும், எனக்கு ஒரு தாயத்தை கொடுங்க, எனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சன்னியாசி கிட்ட போய் கேட்கிறாரு. அந்தோனியார் கோயிலுக்கு வந்தாலும் நம்மளும் தாயத்தை வாங்குறோம், நம்மளும் வந்து மந்திரம் சொல்றோம், ஜபம் சொல்றோம், எந்த ஜபம் கேட்கப்படும்? தாயத்தை கட்டுனா உடனே கடவுள் கேட்டுருவாரா? இன்னைக்கு அந்தோனியார் கோயிலுக்கு வந்து அந்தோனியாரை தொட்டு கும்பிட்டா உடனே ஜபம் கேட்கப்பட்டு விடுமா? பிரியமானவர்களே, அந்த அம்மா அதைத்தான் போய் கேட்கிறான், ஒரு தாயத்தை கொடுங்க. உடனே அந்த சன்னியாசி சொல்றாரு, சரி உனக்கு நான் தாயத்தை செஞ்சு கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு, நீ போய் ஒரு கரடியோட நகத்தை கொண்டுட்டு வா, ஒரு கரடியோட நகத்தை கொண்டுட்டு வா, அதுல நான் வந்து என்ன பண்றேன், தாயத்தை செஞ்சு கொடுக்குறேன், அதை போய் உன் புருஷன் கையில கட்டு, உன் புருஷன் அப்படியே மாறிடுவார்,
புது புருஷனா மாறிடுவார், தங்கமான புருஷனா மாறிடுவார். அதுக்கப்புறம் சிறகடிக்க ஆசை, நீ பறந்து கொண்டே இருக்கலாம் அப்படிலாம் அந்த சன்னியாசி சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஆசை. உடனே காட்டுக்கு போறாங்க. ஒரு மாசம் காட்டுல போய் உட்காந்து அந்த கரடி கூட பேச ஆரம்பிக்கிறா, கரடி கூட ஃப்ரெண்டாக ஆரம்பிக்கிறா. அந்த கரடிக்கு என்னென்னலாம் தேவையோ கொடுக்கறா. ஒரு கட்டத்துல கரடி ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. கரடி அந்த அம்மாவை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிச்சா, நான் உனக்காக எது வேணாலும் தருவேன் அப்படின்னு கரடி சொல்லிச்சான். உடனே இந்த அம்மா சொன்னாங்க, எனக்காக நீ ஒன்னும் தர வேண்டாம், உன் நகத்தை மட்டும் கொடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த நகத்தை வாங்கிட்டு இந்த அம்மா சன்னியாசி கிட்ட ஓடி வராங்க. ஓடி வந்து சன்னியாசி கிட்ட இந்த நகத்தை கொடுத்த உடனே அந்த சன்னியாசி சொன்னாராம், ஏம்மா இனிமேல் உனக்கு தாயத்தும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஒரு மாதம் கரடி கூட சந்தோஷமாக நீ இருந்ததுனால கரடியே உனக்கு நகத்தை கொடுத்துச்சு. அதே போல் உன் புருஷங்கிட்ட போய் நீ சந்தோஷமாக இரு, அப்போ உன் புருஷன் உனக்கு உயிரையே கொடுப்பார், உனக்கு தாயத்தும் தேவையில்லை, மந்திரமும் தேவையில்லை, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு அந்த சன்னியாசி சொன்னாராம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் எதை எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில நமக்கு தேவை இயேசுதான், நமக்கு தேவை கடவுள் தான். அந்த கடவுளை பார்க்க வேண்டுமா? அந்த கடவுளோடு பேச வேண்டுமா? அந்த கடவுள் கொடுக்கிற வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே நம்முடைய சொல்லும் செயலும் ஒன்றாய் இருக்க வேண்டும். நம்முடைய சொல்லிலே தூய்மை இருக்க வேண்டும், நம்முடைய செயலிலே தூய்மை இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். அப்படி பரிசுத்தம் இருந்தால், உண்மை இருந்தால், தூய்மை இருந்தால், நாமும் கோடி அற்புதர் அந்தோணியாரை போல ஒவ்வொரு நாளும் குடும்பத்திலே வாழ்க்கையிலே கோடி கோடி அற்புதங்களை அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்திலே அருமையாக சொல்லுகின்றார், உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாக இருக்கிறது, அவற்றையெல்லாம் நான் வெண்பனி போல மாற்றுவேன். ஆகவே நம்முடைய பாவங்களை எல்லாம் இந்த அந்தோணியாருடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இதோ நாம் நற்செய்திகளை வாசிக்கப்பட்ட அந்த பரிசேயர்களைப் போல நாம் சொல்லொன்று செயலொன்று செய்பவர்களாக இருந்தால், இனிமேல் நான் அந்தோணியாரைப் போல நான் எதை சொல்லுகிறேனோ அதைத்தான் செய்வேன், எதை செய்கிறேனோ அதைத்தான் நான் சொல்லுவேன், என் சொல்லிலும் செயலிலும் நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வல்ல காரியங்களை செய்வார். ஆகவே கோடி கோடி அற்புதங்களை அதிசயங்களை அந்தோணியாருடைய பரிந்துரையால் நீங்கள் பெற்றுக்கொள்ள, நம்முடைய உள்ளத்தை புதிய உள்ளமாக மாற்றுவோம், நம்முடைய இருதயத்தை புதிய இருதயமாக மாற்றுவோம். அந்த புதிய இருதயம் எங்கிருக்கிறதோ, அந்த புதிய மனது எங்கிருக்கிறதோ, அங்கே கடவுள் இருப்பார். கடவுள் இருக்கிற இடத்திலே கோடி கோடி அற்புதங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட அற்புதங்களை நீங்கள் உங்கள் குடும்பத்திலே வாழ்க்கையிலே காண தொடர்ந்து அந்தோணியார் வழியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். ஆமேன். நாம் அனைவரும் எழுந்திருப்போம். எழுந்து இப்படி அந்தோணியார் வழியாக நம்முடைய தேவைகள் மன்றாட்டுகள் அனைத்தையும் இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அழிவுகளிலும் அற்புதங்களை நிகழ்த்தும் இறைவா, தவ காலத்தை தொடங்கியுள்ள உன் திரு அவையில் உள்ள அனைவரும் நீர் அளித்த அருள் சாதனங்களை மேன்மைகளை உணர்ந்து அதன் வழியாக உமது இறை அரசை அடைய வேண்டிய மனமாற்றத்தையும் அதற்கான தவ வாழ்க்கையை மேற்கொள்ள திறந்த மனதையும் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அரசரே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் கருதாமல் நாட்டு மக்கள் மீது கவனம் செலுத்தி அவர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் எவ்விதமான பாகுபாடுகளும் ஏற்ற தாழ்வுகளும் இல்லாமல் தேவையில் இருப்போர் அனைவருக்கும் அவர்களின் குறைகளை நீக்கி மனமகிழ்வினை ஏற்படுத்த வேண்டிய நல்லுள்ளத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் ஆசிரை அளவில்லாமல் வழங்குபவரே, இத்தவ காலத்தில் உம் அன்பிலும் ஜப வாழ்விலும் தூய அருள் பொழிவினாலும் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு எங்கள் வாழ்வை உம்முடைய ஆசிரால் நிரப்பி எம்மை தூய்மையானவர்களாக உருவாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமானதெல்லாம் நல்கிடும் இறைவா, தொலைக்காட்சி, சமூக ஊடகங்கள், உலக கவர்ச்சிகள் எம்மை சோதிக்கும் போது
அவற்றை எதிர்க்க வலுவற்றவர்களாக இருக்கும் எங்கள் மீது மனம் இறங்கியருளும். இத்தவக்காலத்தில் எம்மை சீர்படுத்திக் கொள்ள நாங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எமக்கு துணையாக இருந்து மன உறுதியுடன் உம்மை பின்பற்றி வாழ அருள் தர வேணுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவா, இப்படி அந்தோணியர் வழியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களுடைய தேவைகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் யாவற்றையும் ஏற்று ஆசீர்வதித்தரலும். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலியை எல்லாமல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளபடியாக. சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக உமது தூய்மைப்படுத்தும் பணியை எங்களில் செயல்படுத்த நீர் திருவுளம் கொண்டீரே. இது எங்களை உலக தவறுகளிலிருந்து விடுவித்து விண்ணக கொடைகளுக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர்.
அதனால் நாங்கள் மட்டு மீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் மனதுதரனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் பின்னகவும் மன்னகவும் உமது மாட்சியான் நிறைந்துள்ளன உன்னதங்களில் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மெடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே வருமான அறிக்கையிலும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அண்டோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். ஆண்டவரே, கோடி அற்புதர் அந்தோணியாரை நாடி தேடி வந்து இந்த திருத்தலத்திலே ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நீ தாமே தயவாய் கண்ணோக்கியரலும். இந்த தவ காலத்தில் எங்கள் குற்றங்களை போக்கி நாங்கள் புதிய மனதோடும் புதிய உள்ளத்தோடும் புதிய இதயத்தோடும் நாங்கள் இதோ சொல்லிலும் செயலும் உண்மையுள்ளவர்களாய் வாழ அருள் புரியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பிறந்த மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, பிறந்த திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான பிறந்த அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்ததோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் மகிழ இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடனருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்துகின்ற இறைவனுடைய செம்மறி, புதிய இதயத்தையும் புதிய மனதையும் கொடுக்கவே நம்மை தேடி வருகிறார். நம் தெய்வத்தினுடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வு கழித்துச் செல்வதாக. வீயில்லாது உள்ளம் ஓர் பாலை வரும், என்னாலும் உமக்காக ஏங்கும் மனம். நீ இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், என்னாலும் உனக்காக ஏங்கும் மனம். இறைவா 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 மழையாக வந்தும் மணமீது நின்றும்
நனையாத நிலமாகினே. ஒளியாக நின்றும் வாழ்வோடு இணைந்தும் விடிவில்லா இரவாகினே. மழையாக வந்தும் மனம் மீது நின்றும் நனையாத நிலமாகினே. ஒளியாக நிறைந்தும் வாழ்வோடு இணைந்தும் விடிவில்லா இரவாகினே. உயிரோட்டும் அருள் மேகம் என்னை சூழ்ந்து வாழ்வேற்றும் ஒளி வெள்ளம் இணையாகுமோ. உயிரோட்டும் அருள் மேகம் என்னை சூழ்மோ வாழ்வேற்றும் ஒளி இறைவா 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 இறைவா. கிறிஸ்துவின் பாடுவேன்
உம்மிடமிருந்து என்னை பிரியமிடாதேயும் பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை புனிதர்களோடு உம்மை புகழ செய்யும் நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித உணர்வு தரும் புத்துணர்வு எங்களுக்கு பக்தியுள்ள நடத்தையில் முன்னேற்றத்தை தந்தருளவும்மை வேண்டுகின்றோ. அது ஒவ்வொருவருக்கான உமது இடைவிடா உதவியையும் எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனுடைய சிறப்பாசிரி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். அந்தோணியார் வழியாக நாம் இன்னும் அதிகமான அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்ள எல்லாமல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரின் வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து அந்தோணியாருடைய பரிந்துரையாள் இந்த பக்தர்களுடைய ஆன்மாக்களின் சோர்வுகளை நீக்கிறளும். அதனால் அவர்கள் உமது மன்னிப்பை பெற்று என்றும் உமது ஆசியில் மகிழ்வார்களாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்களையும் குடும்பங்களையும் குழந்தைகளும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அந்தோணியாரை போல் சொல்லிலும் செயலிலும் ஆண்டவருக்கு உகந்த மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.